அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அதாவது 24ஆம் தேதி காலையில 6:00 ஆரம்பம் காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரகலையில கடைக்குள்ள காலெடுத்து வைக்கிறீங்க, வியாபாரம் ஓகோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க, உங்க அண்ணா ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கீங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? பத்தல் பத்தல், இத வந்துட்டேன். இங்க வா. ஆமா, நம்ம புதுசா கடத்திருந்திருக்கிறது ஊருக்கார பயல உங்களுக்கு தெரியுமா? ஒரு பயல வரக்கானோ? நானும் அதே தான் அப்ப பிடிச்சு மண்டே போட்டு பிச்சுட்டு இருக்கேன் அண்ணே. இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணும்னே. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டுருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இருக்குண்ணே. இந்த ஐடியாவை நேற்று எங்கேயா ஒளிச்சு வச்சிருந்தேன். 4 லட்சத்திரம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு, இப்ப என்னையா பண்றது? இப்ப மட்டும் என்ன, குடியா முழுக போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்பு விழா வச்சுப்போம். இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம். எப்படி பட்டாங்குச்சி தலையா, உன் வாயில ஓம குச்சியை போட்டு கொளுத்த முதல் நாள கடையை மூணுங்கிறிய உருப்பிடாதி போடா. ஆறுபடி அரிசி மாவை இட்லி வளர்த்துட்டேன். ஒரு 700 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம், உங்களுக்கு காப்பி வேணும்னா எங்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். பெரிய தங்கமல ரகசியம். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ என் முகத்துல முடிச்ச? உன் முகத்துல தானே. உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதேன்னு. கேட்டால கேட்கலையே. எப்பா ஊரு பூரா பாத்துட்டா ஒரு ஈக்காக கூட காணுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்த ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ? நீ என்னடா கல்லெல்லாம் வந்து இறங்குதே ரோடு போறதுக்கு எதுக்கு சோடா பாட்டில் அது தெரிஞ்ச நாயே உங்ககிட்ட பரட்டா போட வரேன் இந்த அண்ணன் ராமசாமி இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு நீ என்னடா உன்னால இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா என்னங்க இன்னைக்கு இளங்க தமிழர்களுக்காக பந்து கடையே தரக்கூடாது இது உனக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்கக்கூடாதுன்னு யார்ட்டா கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6:00 காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீயா மூடுறியா இல்ல நாங்களே மூடட்டுமா? நானே மூடிடுறேங்க. கனகராஜ் கஃபே, அருமையான பேர் கனகராஜனா. கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்கு தீர்ந்துருக்கோம், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்சே. கோவிந்தா, கொஞ்சம் உள்ள வரியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிட்டு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷா நீங்க ஒரு ஆள் தான். ஐயோ 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 ஐயோ. என்ன பாக்குற என்ன எல்லாம் நீ அடிச்சிருக்கிற எனக்கு கொடுன்னு இந்த பாடா சீரட் குடிக்கிறது தப்பு அதுல அண்ணாமலை சீரட் குடிச்சனா ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன போக்கிட சொல்லுவாங்க எல்லாம் பேன போடிக்கினா சொல்லிட்டு இருக்காங்க குடுப்பியா இந்த அப்படி உன் முன்னாடி உட்கார்ந்து சீரட் குடிச்சனா பாக்குறவங்க எல்லாரும் என்ன தப்பா பாங்க நான் ஓரமாக தம் அடிக்கிறேன் யாரோ வந்தா சொல்லு ஏன் என்ன பார்த்தா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா அதான் நீ ஒத்துக்கிட்டிய போறீங்க அப்பு
சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போனோமா?
என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? வாயத்தரன் சொல்ல, வாயில என்ன குளக்கட்டியா வச்சிருக்க? போஸ் குடுக்குற வராங்க. ஏய், பின்னால வண்டி எடுக்கிற, பிரிட்ஜில முட்டுதான் பாரு. வாங்க முட்டுதா? முட்டுல வாங்க. இப்போ முட்டுல வாங்க. நல்லா பாடுற, முட்டிருக்கீங்க. வண்டி முட்டிடுச்சுன்னா உனக்கு சிரிப்பாடா? நீங்க மட்டும் ஏமா, வாசல்ல யாரு கோலம் போட்டா? பெரியவனா சின்னவனா? ஒரே அசிங்கமா இருக்க. நீயாவது சொல்லி கொடுக்கப்படாது. அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன்னு நினைப்பாங்க. அவைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? அவைகளை எத்தனை நாளைக்கு தான் கோலம் போடுறது? இந்த வீட்டுக்கு ஒரு சிரிக்கு வரக்கூடாதா? மருமக வந்த உடனே அவதான் சாணி தெளிச்சு கோலம் போடுவான்னு நீ நினைக்கிறியா? அவளுக்கு இவனுங்கதான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க. வேணா பாரு, பொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க. இவனோட பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நேத்து தான் அரசவட்டிக்கு போய் பொண்ண பாத்துட்டு வந்துட்டேன். பெரியவனுக்கா சின்னவனுக்கா? ஒரே பொண்ண ரெண்டு பேருக்கா கட்டி வைக்க முடியும்? பெரியவனுக்கு தான், அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர சொல்லு? போகும்போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போ சொல்லு. ரொம்ப ராசியானது, வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிச்சு போயிடும். பாட்டி, பொண்ணு கருப்பா சோப்பான கேளுங்க. பொண்ணு கருப்பு தோலா சோப்பு தோலா? புலி தோலு. கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே. ஏப்பா, பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது? போற பாக்குற, திரும்பி வந்துடுற. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், தெரியுதா? பா, எந்த ஒரு பொண்ணு? அரசப்பட்டி. அரசப்பட்டியில இறங்கி? அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பச விட்டு இறங்கடா, அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லிருக்கேன் விவரமா. பாட்டி, நான் அவன மாதிரி தோணை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி கவலைப்படுறேன். கருப்போ சிவப்போ மத்தலோ தொத்தலோ எனக்கு ஒண்ணு பாக்க சொல்லு பாட்டி. பெரியவனுக்கு தான் அரச பட்டியில பாத்தது மாதிரி சின்னவனுக்கு தான் ஆண்டி பட்டியில பாத்துட்டா? ஆண்டி பட்டியா? ஆண்டி பட்டினா உனக்கு அவன அவன் இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க. இவனுக்கு யாரு கொடுப்பா? நாம இவனை ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா, உங்ககிட்ட நான் தைரியசாலின்னு சொன்னா? கோழைன்றியா? ஆமா. பயந்தா கொள்ளின்றியா? ஆமா. அறிவில்லைன்றியா? ஆமா. அடத்தோ, உனக்கு எவனா பொண்ணு கொடுப்பான் பேமானி? இந்த வீட்டுல என்ன பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல. அவனுக்கு மட்டும் நான் அவ்வளவு அவசரம்? டேய், அது ரெண்டு வயசுக்கு உனக்கு மூத்த வேண்டாம். அவன் தான் நான் முதல்ல கல்யாணம் செய்யணும். ரெண்டு வயசு சின்ன பண்ண பாத்து கட்டி வைக்கிறது? அதான் உங்க அப்பா கிட்ட காக்கணும். எங்க அப்பாக்கு எத்தனை வயசு கல்யாணம் பண்ண? 18 வயசுல கல்யாணம் பண்ண. அவருக்கு மட்டும் 18 வயசுல? எனக்கு 18 வயசு ஆகலையா? எப்பதான் எனக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது? அதுக்கு தான் நான் இருக்கிற என்ன கட்டிக்க? போற போக்க பார்த்தா அதான் நடக்க போகுது. ஏய் ஏமா, என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே, என்ன அது? இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது, அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பய துறக்காத, ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா? காலையில எந்திரிச்ச உடனே முத வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன். மத்திய அரசுலயும் கிடையாது, மாநிலத்திலயும் கிடையாது. பேசாதே. இன்னைக்கு நான் கேக்குற வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். என்ன அண்ணாச்சி, லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையே. இல்லீங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும்.
தலைக்கு ஒண்ணு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு, நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா 50 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கங்க. நிஜமாவா சொல்றீங்க? இப்ப வேணா, சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன், பார்த்து பண்ணி வைங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். வரட்டுங்களா மாஸ்டர்? என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யோ, உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம், ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ லட்ட போடிய, பிடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். வாங்க. இந்த வேஸ்ட் எவ்வளவு? 80 லிருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு. 80 லிருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா? ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க. இது என்ன புடவை? ஃபுல் வாயில் ஆஃப் ஆயில். அப்படியா? 2 ஃபுல்லு 2 ஆஃப், 1 குவார்ட்டர். இந்த சட்டத்து எப்படி? மீட்டர் 60 ரூபா. அப்படியா? ஒரு கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா? வேணா 1/2 கிலோமீட்டர். அண்ணாச்சி, நம்மகிட்ட 1000 ரூபா இருக்கு. நாங்க எடுத்ததெல்லாம் கணக்கு பண்ணி ரவுண்டா 1000 கொண்டு விரிச்சிருங்க. நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதானே இந்த வேலை? நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும். அண்ணாச்சி, நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபா பணம் வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன். போயிட்டு வாடா. தம்பிய நம்பலாங்களா? சொந்த தம்பிங்க, தங்க கம்பி. கண்டா, பார்த்து எடுத்துக்கோ. இத பின்னாடி வா, நான் சைக்கிள் இருக்கிறேன். வா வா, சுருக்கா வா. 50 காசு குறையனே, நாளைக்கு தரனே. 50 பைசா? 1000 கணக்குல வரவு செலவு நடந்துகிட்டு இருக்கு. போயா போயா தரேன். வாங்க வாங்க மாஸ்டர். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அண்ணாச்சே. 1/2 மணி நேரம் ஆகுமா? வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிடுங்களா. ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீங்க தம்பிட்ட கொடுத்துருக்கலாம். சரி 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 அண்ணாச்சி, 1000 கொடுப்பாங்க, எண்ணி வாங்கிக்கோ, கூச்சப்படாத. சொல்றது புரியுதா? 1-2 குறைஞ்சுன்னா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன். எண்ணி வாங்கிக்கோ. வரட்டுமா தம்பி? வாங்க தம்பி. பரவாயில்லங்க. அட வாப்பா, வந்து உட்கார உட்காருங்க தம்பி, உட்காரு. தம்பிக்கு என்ன, காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்காக நான் என்ன 1000 குறைச்சிட போறேன் மாஸ்டர்? தம்பி, 1000 எப்படி எடுத்துட்டு போவ? தம்பி வேணும்னா என் ஹோட்டல் பையன் அனுப்பி வைக்கட்டுமா? வேணாங்க, நான் ஜோப்ல ஜெயத்துன்னு போயிடறேன். கிண்டலா, லட்டு ரெடி. எண்ணிக்கோ. என்னங்க லட்டு? ஆமாப்பா, லட்டு 1000. எனக்கு துட்டு 1000. யோ, துட்டுக்கு தானே லட்டு? துட்டுக்கு தான் லட்டா? அப்ப லட்டை வச்சு துட்டு ஆகிறேன். அப்ப லட்டுக்கு துட்டு? துட்டுக்கு தான் லட்டு. துட்டுக்கு லட்டா, லட்டுக்கு துட்டா? ஐயோ, அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கிட்டு சொன்னாருங்க. அவன் தான் உங்ககிட்ட லட்டை குடுத்துட்டு மீதிக்கு துட்டா வாங்க சொன்னான். அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் ஏமாத்துறேனா? அப்ப நான் ஏமாத்திட்டேனா? நான் ஏமாத்துறேனா? முதலாளி, இதுல என்ன தொழில் ரகசியம்னா, மொத்தத்துல உங்க ரெண்டு பேரையுமே அவையமா திட்டான். எவட்டா ஆஃப் பண்ணுது? 10 மணிக்கு கரண்ட் போயிருவனுக்கு தெரியாதா? ஏன் கத்துற? என்ன சித்துப்பா, அரை குறையா நிக்கிற? என்னைக்கு நான் முழுசா நின்ன? எதுல தலைய விட்டாலும் அரை குறையா தான் நிக்குது. ஹோட்டல்ல வியாபாரம் எப்படி? எங்க காலையில கடையை திறக்கும் போதே எப்ப மூட போறன்னு கேக்குறான். நீ உஷாரா இருந்தா தானே வியாபாரம் ஒழுங்கா நடக்கும். ஏமாத்துறன்னு நினைக்கிறவன் தான் கடைக்கு வர்றான். மத்தவெல்லாம் பாட்டு போட்ட உடனே சினிமா கொட்டைக்கு ஓடிடுறானே. ஏன் சித்துப்பா, உன் ஹோட்டல்லயே சினிமா தேட ஆரம்பிச்சுட்டா? என்ன சொல்ற? இங்க வா, லைட் போட்டு தான் படம் காமிப்பேன். இஷ்டமா? ஐயா, லைட் போட்டு பார்த்தா படம் நல்லா தெரியாதுங்களா? நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு. போயிட்ட நீ தோட திவால் தான் அடி சேர்ப்பால. சார், எஸ், லைட் போட்டு தான் படம் காட்டுவேன். இஷ்டமா? எனக்கு லைட்டோடு பார்த்தா தான் பிடிக்கும். சார், என்ன சாப்பிட போறீங்க? ஸ்வீட். ஸ்வீட்டா மாஸ்டர்? சார, ஸ்வீட்டா கவனி. புதுசா? மத்தியானம் பிடிச்சது. நான் வீடியோ கேட்டேன். முதலாளி, வீடியோ பத்தி கேக்குறாரு சாரு.
என்னங்க வீடு எங்க வாங்கினீங்க? நமக்கு ஒன்று வேணும். வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுப்பீங்களா? சீப்பா வாங்கி கொடுத்தா தரேன். பேப்பரோடவா பேப்பர் இல்லாமலா? நீங்க எப்படி வாங்கினீங்க? 5000 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கறதுக்கு நான் என்ன மடையனா? பேப்பர் இல்லாமத்தா அப்படின்னா கடத்தல் சரக்குதா? ஓஹோ, அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே புடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரம் ஐயா. என்ன கைய கொஞ்சம் காட்டு. ஒரு பூ பேர் சொல்லுங்க. மல்லிகைப்பூ. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ஹலோ ஆண்டாளு, என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எனக்கு ஒப்பங்கிட்ட போய் வச்சு வைக்கிறேன். இனிமே என்ன பாண்டியன் கூப்பிடுவேன்? கூப்பிட்டா என்ன பண்றது? கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் புடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு உன் தலையில தோசா மாட்டி வச்சிருக்க. நீ உன் பையன் தலைக்கு சொம்புதான் சரியா இருக்கும். தேசா மாட்டிக்கிற சந்தோஷப்பட்டுக்க. அடிச்சு இருப்பால. கடைக்கு வா, உன்ன பேசிக்க. மாட்டி குழப்பிட்டாரே. வைத்திர வைத்திர, எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு. இது தலையில தேவசம் மாட்டிக்கிச்சு. எடுக்கிறோம் எடுக்கிறோம், எடுக்க முடியல. எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எவ்வளவு நேரம் ஆச்சு தேக்ஷா மாட்டி? 1 மணி நேரம் ஆச்சுங்க. நீ எதுக்கு மாடுற? எனக்குங்க இது வாங்காம போனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். என்னது வர வர பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா புடவைய புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிற? எங்க விவகாரம், நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். அட என்னம்மா, அவன் உன் புடவைய புடிச்சு இழுத்துக்கிட்டு உங்க விவகாரன்றிய? அட நீ வார்த்த, அவன் தீர்த்தலமா காசு கொடுத்துருந்து எனக்கு ஒரு புடவை எடுத்தாண்டானா? அது என்னடா கேட்டா குமரிய கட்டுற புடவையா இருக்கு. யாரு அவன் சுத்த கேட பயலா இருக்கான்? ஜவுளி கடைக்காரகிட்ட போய் கேட்டா கிழவிக்குன்னு 9 மணத்துல கொடுப்பான். வாங்கி கொண்டாந்து கூட. இந்தா இது உங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை, அரச வட்டியில கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடுத்த 2 பத்திரிக்கையை வாங்கிட்டு வந்து சேரு. நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா. அட பாண்டி, பத்திரிக்கையில உங்க தாத்தா பேர் போட்டுக்கான்னு பாரு. தாத்தா பேர் என்ன? ஏவன். அவன ஆரம்பிக்கும் ஏவன் எலியா. டேய், என் புருஷ விஜயத்துல கிண்டல் பண்ண, நான் பெண்ணானவளா இருப்பேன். நான் ஒரு பாட்டு பாடுறேன், புரிஞ்சுக்கோ. நீ பாடி
அது எனக்கு புரிஞ்சு பேர் போட்ட மாதிரிதான். கூத்து பார்க்க அவருவானா தானே நானே கொடிசன கூட வரும் அத்து பார்க்க அவருவானா தானே நானே அகதமும் கொடை பிடிக்கும் திருப்பதியில நீ பாம்பாரு தானே நானே அஞ்சோட ரெண்டு சேர்ந்தா அவர் வேறுதானே அஞ்சோட ரெண்டு சேர்ந்தா அவர் வேறுதானே.